ரவுண்ட் டூ மேட்ச்க்கு வந்திருக்கோம். இந்த மேட்ச் யாரங்க பார்த்தீங்கன்னா மாத்தூர் வெர்சஸ் பூங்கனூர். டாஸை வின் பண்ண மாத்தூர் பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சுக்கு 4 ஓவர் முதல் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 3 பவுலர் யூஸ் பண்ணணும். பேரில் எந்த ஓப்பனிங் பேரில் எந்த வித மாற்றமும் கிடையாது. குணா மற்றும் பிரகாஷ் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு ஈஸ்வர் வந்திருக்காங்க. ஈஸி முதல் பால் மேட்சில் கைக்கா ஓ யூ ஜஸ்ட் ஓவர் ஃபீல்டர் ஹெட். அவர் காலில் ஆல்ரெடி ஒரு அடிபட்டுக்கு நான் பேச சொன்னேன். ரெண்டோடு இருக்காங்க. செகண்ட் பால் ஈஸி டு குணா, ஃபாஸ்ட்டாக எடுத்தார். சேம் ஃபீல்டர், இந்த ரோ பாடியை போட்டு எடுத்திருக்காரு. வெல் ஃபீல்டர்னு சொல்லலாம், நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. சிங்கிள் பிரகாஷ் ஸ்டிக்கில். தேர்ட் பால் ஸ்டிக் லைனில் ஃபாஸ்ட்டாக வச்சுருங்க. நல்ல யார்க்கார். ஃபோர்த் ஒன் டாஸ் பால், ஃபாஸ்ட் ஹேண்ட்ஸுங்க. சம ஃப்ளிக் அடித்தார். டாஸ் பாலை ஸ்கொயராக ஃப்ளிக் பண்ணார். ஃப்ளையிங் ஸ்டார்ட் போன ரவுண்டில் எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த ரவுண்ட்லேயும் ஒரு ஃப்ளையிங் ஸ்டார்ட் பார்க்க முடியுது. அடுத்த பந்தியில் ஃபீல்டுக்குள்ளேயே இருக்குது. பிடிச்சிட்டாங்க பிரகாஷ் ஆட்டமிலேருந்து வெளியே. விக்கெட்டுக்கு அப்புறம் ஒன் டவுன் பண்ண சுரேஷ். விளக்கிய லோட்டாஸ் மேபி விட்டுருந்தா வைடு போயிருக்க வாய்ப்பு இருந்துச்சு. லைனில் வந்திருக்கோம். சிங்கிள் முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8 ஓவர் விக்கெட் போட்டிருக்காங்க மாத்தூர். செகண்ட் ஓவர் போட கார்த்தி வந்திருக்காங்க. முதல் பால் ஸ்லாட்டில் போட்டார், அவுட் சைட் ஆஃபில் விளக்கியே போட்டார். குணா அங்கே ஃபீல்டர். ஐயோ சிங்கிள். செகண்ட் பால் பூட்டிக்க முடியலங்க. தேர்ட் பால் அப்போ ஒரு ஃபீல்டர் ஹெட் கவர்ஸ்க்கு போயிட்டுருக்கு. அங்கே ஒரு பெரிய கேப் அவுட் வச்சுருந்தாங்க, அதை யூஸ் பண்ணி டபுளாக மாற்றிடுவாங்க. ஓய்யோ இப்போ சான்ஸ் இருந்துச்சு. காத்திட்டு குணா வெயிட் பண்ணி ப்ளேஸ் பண்ணார். ஆர்க்கில் விடணும்னு தெரிஞ்சோன்னே மேனேஜ் பண்ணி ஆனார். சுரேஷ் அவர்கள் ஸ்டேக்கில் ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டாரு. பந்து பொறுமையாக தான் வந்துச்சு. வளச்சு கொடுத்தாரு. யோப்பா ஆக்சுவலாக அவர் ரைட் பேட்ஸ்மேன். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. 18 ஸ்கோர், ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க மாத்தூர். அடுத்த ஒரு ஈஸு அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டாங்க பட் பிச்சு குத்தி லெக்கட்ராட்டம் வெளில வந்திருக்கு வந்து. இந்த பால் செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்கிட் ஆகி வந்துச்சு உடம்பு ஒட்டி. தட் பால் கம்ஃபர்டபுளாக இந்த பாலும் ஆட விடலை. கேட்சும் கேரி ஆகலை. சிங்கிள் சுரேஷ் அவர்கள் ஸ்டேக்கில் ஃபுல் பேட் ஸ்விங்கை காட்டுறாரு. குத்தி போயிடுச்சுங்க, ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஒரு 6 ஒரு 4 ரைட்டு பேட்ஸ்மேன் இப்போ லெஃப்டாக நின்று அடிச்சு கொடுத்துட்ருக்காரு. அடுத்த பந்து ஃப்ளாட்டாக நேருக்கு நேராக போக பார்த்தாரு. சேஃப் லேண்டிங் ஆகும். ரெண்டாம் மாத்த முயற்சி கண்டிப்பாக இருக்கும். இந்த பந்தும் த்ரோ பெட்டராக வந்தால் முடியும். த்ரோ காற்றுக்கு வளைஞ்சிருச்சுங்க. 2-1 மினி ஐ திங்க். ஃப்ளாட்டாக இன்னும் நல்லா சவுண்டு கிடச்சிருக்கு பேட்டில். ஓய்யோ வந்துட்டாருங்க மே பார்த்து போயிடுச்சு. 4 போயிடுச்சு. இப்போ போயிடுச்சு. வரப்பில் பிடிக்கிறது கஷ்டங்க, கண்டிப்பாக கஷ்டம். பரப்பில் வலுக்கி போய் பிடிக்க பார்த்தார் அவர். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 29 ஸ்கோர், ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க மாத்தூர். ஃபஸ்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறது குணா வந்திருக்காங்க. குணா டு குணா முதல் பால் கேப்பில் பேக் ஃபுட்லேயே நின்று பியூர் டைமிங் என் கிளாஸை காட்டுறாரு. பார்த்து 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 2. செகண்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு. நல்ல புல் ஷாட் போவாதுரே அப்படிங்கிறாங்க அவங்க டீமில். இப்போ வரைக்கும் போகல. அந்த ஃபீல்டர் நல்லா ஃபீல்டிங் பார்க்க போக விடலைங்க. 2 எடுத்திருக்காங்க. தட் பால் ஓ கை கையில் பட்டு போயிருக்கு. 2 ரன். ஐயோ உள்ளே போயிட்டான்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 3 ரன் ஓட்டாருங்க. போன பால் 3 ரன் இல்லை 2 ரன் தான். ஃபீல்டர் அது பேட்ஸ்மேன் மேலே பட்டுச்சு. குணா அவர் விஷயத்தில் சாஃப்ட் டிஸ்மிசல். ஸ்டைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ். குணா டு ரமேஷ். டாஸ் பால் இங்கே நின்றுச்சு. ஒரு சாக்ரிஃபைஸை பார்க்க முடியுது. 1 மீனிங் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்லோவாக போட்டார். பேட்டில் ஆனாருங்க. ஐ ஒன்றும் பண்ண முடியாது. 2 எடுத்திருக்காங்க. 24 பந்தில் 38 டார்கெட் பூங்கனூருக்கு. சைக்கிள் ஓப்பனிங் பட்சனா சேஸுக்காக ஈஸி.
நான்சகேசனில் குணா இருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண முத்து விராட் ஃபஸ்ட் பால் ஸ்டிக் லைனில் ஃபாஸ்ட்டாக வச்சார். செகண்ட் பால் குணா ஸ்டிக்கில் அவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து. ஹாய் இந்தியா பார்த்து பிடிச்சிட்டாருங்க. பிரகாஷ் கையில் விழுந்துருச்சு. செகண்ட் நியூ வெர்ஷன் கார்த்தி போன பால் வழி ரீ வந்த பால் கிராஸ் போக பார்த்தாங்க. பாடியில் டாட் முத்துட்டு கார்த்தி சுவிட்சிட்டுக்கு வாய்ப்பு இல்லாமல் டைமிங் கொடுக்காமல் பிச்சை யூஸ் பண்ணார். டூ மோர் மீனிங் லோட்டஸாக எடுத்தார் கேட்ச் இட் இஸ் அ க்ரைன் பார்த்தா பவுண்டரி போயிச்சு எனக்கு தெரிஞ்சு. ஒன் மோர் மீனிங் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு போல்டுன்னு சொல்லிக்கிட்டே போட்டார். காலில் விட்டுருக்கு ஓவர முடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6 ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க புங்கனூர். செகண்ட் ஓவர் பிரகாஷ் வந்திருக்காங்க போன பால் இடி ரீக்கு பந்த பால் முதல் பால் ரீக்கு ஸ்லோவாக போட்டாங்க. கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருந்துச்சு பவுண்ட்ரிங்க. செகண்ட் பால் அவுட் சைட் ஆஃப்க்கு வந்தார். எக்ஸ்ட்ரா பேஸ் தேர்ட் பால் கார்த்தி அவர்கள் ஸ்டைக்கில் ஃப்ளாட்டாக போக பார்த்துருக்காரு. பிடிச்சிட்டாருங்க முத்து வந்து பிடிச்சிட்டாரு. யோகேஷ் ஸ்டைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டாருங்க. சாம சவுண்டு பேட்லேருந்து அவ்வளோ வேகமாக சுற்றிருக்காரு. டூ மோர் ரிமைனிங் இதுவும் முத்து அவர் கைக்கு தான் போயிருக்கு. பிடிச்சும் போட்டிருக்காரு. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் மிக்கி இது ஒன் மோர் ரிமைனிங் இந்த ஓவரில் இவர் ஃபேஸ் பண்ணுற முதல் பந்து ஸ்விட்ச் ட்ரை பேட்டில் அப்பில் டாட் பால் ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. 12 ஸ்கோரு 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். அடுத்த ஒரு படம் முத்து வந்திருக்காங்க. முதல் பால் டிஃபென்ஸுக்கு தாங்க போக வச்சாரு. நல்லா போடுறாருங்க. செகண்ட் பால் நல்ல பேஸு ஸ்டிக் லைன் மேலே வச்சார் டாட் பால் வெல் வித் இந்த லைன் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே விளக்கி போட்டார் டாட் பால் ஒத்துட்டு ஈஸி ஸ்டிக் லைனில் ஃபாஸ்ட்டாக எடுத்தார். பட் ட்ராவல் பண்ணாது எனக்கு தெரிஞ்சு. பாடியை போட்டு எடுத்தாருங்க நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். ஐயோ பேஸ் போட்டால் என்ன பவரை போடு நடிக்க பார்த்துருக்காரு. அதுக்கு பலனா ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு அந்த இடத்துல. ஒன் மோர் டூ எந்த ஓவர் சுவிட்ச் இட்டுக்கு வாய்ப்பு இல்லாமல் ரிப்ளை ஃப்ரம் த பவுலர் தெரியுது பாருங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 17 ஸ்கோரு 4 விக்கெட் இருக்காங்க இது வரைக்கும் புங்கனூர். லாஸ்ட் ஓவர் மேட்ச் போகிறதுக்கு ஜெயக்குமார் வந்திருக்காங்க. 6-19 தேவை அறந்தகையிலேருந்து வராங்க. முதல் பால் கேப்பில் பெரிய கேப் அந்த இடம் பெரிய சேசம் எடுக்கணும் ஃபீல்டர். ரெண்டு எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் 5-17 தேவை விட்டுண்டா ஒயிட் போயிருக்கும் துரத்தினாரு. பாடம் ஆகுது பேட்டில் பட்டுச்சு ஒரு சாக்ரிஃபைஸாக இருக்கும். எதிர்பார்த்தபடி ஒரு சாக்ரிஃபைஸ் ரன் அவுட். 4 பாலில் 16 தேவை. தேர்ட் பால் ஸ்லோவாக போட்டார் ஸ்லாட்டில் போட்டார். டிஸ்டன்ஸ் இருந்திருக்குங்க காத்தே அடிக்காத டைம் நேருக்கு நேராக ஃப்ரம் த பாட்டம் டு த டாப் அண்ட் ஓவர் த ஃபென்ஸ் அடிச்சுக்காரு ஈஸு. மூணு பால் வாக்கியிருக்கு. ஐ திங்க் 10 தேவை. ஏ சூப்பராக போட்டாருங்க வச்சு ஓடி இருக்கலாம் அங்கே எடுக்க லேட் பண்ணிட்டாங்க அதை யூஸ் பண்ணி ஈஸியாக டபுள் மாற்றிட்டாங்க. லாஸ்ட் மோர் பெரிய ரன்னுக்கு போய் தேடணும். பெரிய ஷார்ட் தேடல் கண்டிப்பாக இருக்கும். நோ பால் கொடுத்துருக்காங்க கைக்கு பேருக்கு கேட்ச் எடுத்திருக்காங்க. சிங்கிள் டபுளாக மாற்ற முயற்சி நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஓட்டாங்க சேஃபாக போன பால் நோ பால் ப்ளஸ் பவுலிங் சேஞ்ச் நடந்திருக்கு. ரமேஷ் இந்த ஓவரை கண்டி பண்ண வந்திருக்காங்க. ஃப்ரீ கிட் பால் இந்த பால் ரெண்டு பாலில் 7 ரன் தேவை. கேப்பில் ப்ளேஸ் பண்ணார் மினிமம் ரெண்டு எடுப்பாங்க. மறுபடியும் ஈஸிஸாக ஸ்ட்ரைக்குக்கு வரப்போறான்னு பார்த்தா பவுண்ட்ரி போயிச்சா பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. அங்கே முக்கியமான வந்து கடைசிக்கு வந்து 3 ரன் தேவை ஒரு பாலில் வெயிட் பண்ணி ப்ளேஸ் பண்ணார். ஃபீல்டர் அவுட் தேர் கேட்ச் பிடிக்காம தடுத்து விட்டாலே போதும்னு சொல்லுவேன். எல்லாம் பறக்க ஓடிட்டுருக்காரு விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ரன் ப்ளஸ் ரன் அவுட்டு ஸ்கோர்ஸ் லெவல் சூப்பர் ஓவருக்கு போகுது மேட்ச். சூப்பர் ஓவருக்கு சேம் பேர் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஈஸி நான் செகேஷனில் குணா இருக்க போகிறாங்க. சூப்பர் ஓவர் போடுறதுக்கு மாத்தூருக்காக முத்து ஃபஸ்ட் பால் அவுட் சைட் ஏஜ் குத்தி திரும்பும் கரெக்டாக ஃபீல்டிங் பார்க்கணும். ஐயோ பிடிக்க முடியல ரெண்டு மாத்துறாங்க.
செகண்ட் பால் பிச்சில் இருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் லென்த் பிஃபோராக வச்சார் அவுட் சைட் ஆஃப்ல டாட் பால் தட் பால் இறங்கி போய் டிரைவுக்கு போயிட்டார் ஃபுல் ஃபேஸ் ஆஃப் த பேட்டை காட்டினார் நல்லா த்ரோ ரன்னிங்லேயே எல்லாமே பார்த்தாருங்க ஃபீலிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் ரன்னிங்கில் தான் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு காட்டி ரெண்டு எதுவும் தேர்ட் ஒன் பேட்டில் பட்டோடனே ரெண்டுங்கிற கால் ஐயோ அடிச்சாங்கன்னு தோணுது எஸ் விக்கெட் அங்கே ரன் அவுட்டு அடுத்த பந்து பேட்டில் ஆடிருக்காரு தூக்க போகிறதில்ல தரையோட தட்டி ஒன்ஸ் அண்ட் டூஸ் ரெடியாக இருக்காரு அகெயின் அங்கே போகும்போது ஃபீல்டர் டெஸ்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிடுச்சு பந்து ரெண்டு மாற்றிருக்காங்க இது ஈஸி ஸ்டேக்கில் டாஸ் பால் கேப்பில் போயிருக்கு இதையும் வச்சு ஓடுவாங்க ஒரு ரன் ப்ளஸ் ரன் அவுட்டு எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இன்னிங்ஸின் சூப்பர் ஓவர் இந்த சூப்பர் ஓவரில் மாத்தூருக்கு டார்கெட் ஆறு பாலில் ஒம்பது ரன் தேவை ஸ்டைக்கில் சுரேஷ் இருக்காங்க நான்சி கேசனில் பிரகாஷ் இருக்காங்க சூப்பர் ஓவரில் செகண்ட் இன்னிங்ஸ் போடுறதுக்கு ஈஸி முதல் பந்து ஷார்ட்டாக இருந்துச்சு விட்டு தட்ட பார்த்தாரு டாட் பால் செகண்ட் பால் அவுட் சைட் எட்ஜ் நல்ல ஸ்டாப்பு சிங்கிள் தேர்ட் பால் நாலில் எட்டு தேவை ஃப்ளாட்டாக அடித்தார் கேப்பில் அடித்தார் ஐயோ ஏதோ இதில் பட்டு நின்றுச்சுங்க ரொம்ப ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டுங்கிறது தான் அதெல்லாம் பவுண்ட்ரி போயிடுச்சுன்னு நினச்சேன் அடுத்த மந்தி ஈசி டு பிரகாஷ் பெருசாக எம்பல டாட் பால் இது இது வரைக்கும் மூன்று தான் விட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியுது கையில் அடிச்சுட்டே ஓடிருக்காங்க சிங்கிள் முக்கியமான வந்து ஒரு பாலில் அஞ்சு ரன் தேவை நாலு அடித்தா ட்ரா பண்ணலாம் பேட்டில் ஆடி இருக்காரு கேப்லையான்னு பார்த்தா கைக்கு போகிற மாதிரி இருக்குது விக்கெட் டேக்கன் அந்த மேட்ச் வென் பை புங்கனூர் அப் அகேன்ஸ்ட் மாத்தூர்